This is the question number 19. For the system of equation, equation is invariable. There is only one solution, infinitely many solution, no solution, none of this. This is the question. This is the video. This is the augment matrix. This is the question. This is the zero. That is the second row. Second row is the second row. இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இது வந்து ஜீரோ ஃபார்ம். சோ இது இது வந்து எக்கலன் ஃபார்ம், ரோ எக்கலன் ஃபார்ம்ல இந்த மூணுமே என்ன ஆயிடும், ஜீரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து அப்படியே இருக்கு 1 2 3 1 இல்லையா. அப்போ இது ஜீரோ ஆகணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணிக்கலாம், இதை 5 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆர் டு கிவ்ஸ் 2 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
2. அப்போ இந்த minus பண்ணப்போ இது என்ன ஆயிடும் 0 then 3 then இங்கே 3 இந்த வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இல்லையா சரி பார்க்கலாம் இங்கே 0 3 3 இது 0 அப்படி இது 0 ஆகும் அப்போ இதை கம்ப்ளீட்டா நம்ம என்னால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆர் 3 என்னவா மாற்ற போறோம் இது 5R1 minus R3. So, you can write the full of 5R1 of Singapore. You get 5, 10, 15, then again 5. Correct? Then, you get R3 and 5, 5, then 9, 4. இப்போ இங்க எல்லாமே என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணு ஸோ 0 தென் 5 தென் 6 இங்க 5 மைனஸ் 4 1 ஸோ இந்த இடத்துல 0 5 6 1 ஸோ இப்போ இந்த ரெண்டு 0 ஆயிடுச்சு அடுத்தது இது வந்து 0 ஆகும் ஸோ இது 0 ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணி இதை 3 மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இது வந்து 0 வர்றதுக்கு என்ன சொல்லலாம் இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இது வந்து 3 மல்டிப்ளை எல்சிஎம் இருக்கிறவங்க தான் இதை வந்து 3 மல்டிப்ளை பண்றோம் அப்ப இது இதை 5 மல்டிப்ளை பண்றப்ப இந்த நம்பரு இதில் 3 மல்டிப்ளை பண்றப்ப இந்த நம்பரு 15 18 தென் 3 இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம் தென் இந்த செட் இப்போ இது நமக்கு என்ன ஃபார்ம் வந்துச்சு எக்கனாமிக் ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு இப்போ இது எப்படின்னா இது 0 பட் இங்கே வந்து நமக்கு 0 வராது ஸோ இது மறந்துட்டு சில சமயம் இதுவுமே 0 வரும் கம்ப்ளீட்டாகவே அப்படி 0 வரப்ப நமக்கு ரோ ஆஃப் ஏ 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பட் இங்கே வந்து 0 வரல லிமிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரோ ஆஃப் ஏ வந்து பார்க்கணும் இங்கே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ எதை மட்டும் கன்சிடர் பண்ணணும் இது மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் இதில் 0 1 0 2 0 3 4 0 கிடைச்சிருச்சு அப்போ இந்த இடத்துல ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 இப்போ ரோ ஆஃப் ஏபி அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக இது முழுக்க நம்ம வந்து பார்க்கணும் அதுவும் 3 கிடைக்கிற இப்போ இதையும் கூட ஆட் பண்ணுறோம் இல்லையா இது ஆட் பண்ணால் 0 வரும் பட் இங்கே வந்து அது வராது ஆன்சர் என்ன வந்து ஆன்சர் கரெக்டு தான் நான் கூட ஏதோ வேற ஆன்சர் வந்துருச்சு ரோ ஆஃப் ஏ வந்து 3 ஓகே இப்போ ரோ ஆஃப் ஏபி அப்படின்னா இது முழுக்கவே எடுக்கணும் நம்ம இதை கம்ப்ளீட்டாகவே எடுக்கணும் அப்போ இது ஒரு 0 இது 0 இது 0 ஸோ
that is equal to rho of A, B. Then number of unknowns எவ்வளவு இருக்குது? அதுவும் 3. அன்னோன் தான் நமக்கு 3. இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு n அப்படிங்கறதை எழுதுறோம். சோ ரோ ஆஃப் a வும் 3, ரோ ஆஃப் a வும் 3, a வும் 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 ஆ இருக்குது. அப்ப என்ன எல்லாமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். இது யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் எங்க இருக்கு? ஒரே ஒரு தீர்வு. தட் இஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். சோ இந்த பார்ட் வந்து ஓவர். மறந்துட்டேன்